வணக்கம். இப்போ நாம வந்து மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரி அப்படின்ற சாஃப்ட்வேர எப்படி இன்ஸ்டால் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு உதவுதுனாக்கா, ஃபோட்டோஸை கொண்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியை உண்டாக்கலாம், அதுக்காக உதவுது. முதல்ல இந்த செட்டப் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணாக்கா இது போல் ஒரு விண்டோஸ் தோன்றும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் கொடுங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் டைரக்டரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டும் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துடுங்க. இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி 3 உங்களுடைய விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகும். அப்படி ஆகும்போது உங்ககிட்ட உங்கள் விண்டோவில் ஒரு கேள்வி கேட்கும், அதுக்கு எஸ் கொடுத்துடுங்க. அப்புறமேட்டு அது இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்து முடிச்சிடுங்க. இப்போது மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி உங்களுடைய விண்டோஸில் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம்னாக்கா முதல்ல பிகின் எ ஸ்டோரி அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இம்போர்ட் பிக்சர்ஸ், அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் நீங்கள் இந்த டைம் லைனில் வச்சு எவ்வளோ பிக்சர்ஸ் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அந்த பிக்சர்ஸை கரெக்ட் கலர் லெவல் இதெல்லாம் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், க்ராப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பிக்சரில் இது மட்டும்தான் தேவை அப்படின்னாக்கா நான் அதை வச்சுட்டு க்ராப் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தோம்னாக்கா அந்த பிக்சர்ஸில் அந்த இடம் மட்டும் என்ன பண்ணும் எனக்கு தெரியும். அதுபோல் ஆட்டோ ஃபிக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இதில் கான்ட்ராஸ்ட்டு ஆன் கொடுத்தோம்னாக்கா அந்த அதுவே தானாகவே எல்லாமே ஆகிடும். ஆட் எஃபெக்டுன்றதில் நம்ம வந்து அந்த பிக்சருக்கான எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதாவது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணுமா இல்லை செப்பியாவாக வேணுமா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கலாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டியை. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பழையபடி வேணும்னாக்கா நான் கொடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு அப்ளை செலக்ட் எஃபெக்ட் டு ஆல் த பிக்சர்ஸும் கொடுத்தோம்னாக்கா எல்லாத்துக்குமே அந்தமாரி எஃபெக்ட் போயிடும். இல்லை எஃபெக்ட் வேணாம்னாக்கா கம்மனை விட்டுடலாம், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோவை வச்சு நம்ம ஃபோட்டோ ஸ்டோரி பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் இன்னொரு ஃபோட்டோவையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றா நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து முன்ன பின்ன கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எனக்கு வேணாம், ரெண்டாவதாக வேணும் அப்படின்னாக்கா இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன பண்ணிவிட்டு ரிமூவ் பிளாக் பார்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாக் பார்டர்ஸ் அது வந்து எடுக்கணும்னாக்கா இதை கொடுத்தோம்னாக்கா அதுவே தானாகவே என்ன ஆகும், பிளாக் பார்டர்ஸ் இல்லாமல் எனக்கு நமக்கு காட்டும். எஸ் டூ ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து பிளாக் பார்டர்ஸ் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். இப்போ என்னென்னா அழகாக தெரியும், நம்மளோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தெரியும் பிளாக் பார்டர்ஸ் இல்லைன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது இந்த ஃபோட்டோ முதல் ஃபோட்டோவுக்கு இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவுக்கு எதனா எஃபெக்ட் கொடுக்க அப்படின்னாக்கா கொடுத்துக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். முன்ன வந்தது இல்லைங்களா, அதே போல் எஃபெக்டை நான் இங்கேயும் கொடுக்கலாம் சரிங்களா. பாருங்க எல்லா ஃபோட்டோக்கும் கொடுத்து பார்க்குறேன். நெகட்டிவ்னு கொடுத்தாக்கா அந்த ஃபோட்டோ உள்ளே மட்டும் அந்த கலர் இருக்குது, வெளியே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் தான் இப்போ வந்து அந்த ஃபோட்டோக்கு கீழே வரக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா. நான் தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணோம், ஃபாண்ட்டை மாற்றுறேன். ஃபாண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு பாமினி அப்படின்னு அடிக்கிறேன். ஏன்னா எனக்கு பாமினி ஏற்கனவே தெரியும், டைப் பண்ண அப்படின்னு போது பாமினி அடிச்சுனாக்கா அது வரும். இல்லைனாக்கா லதா ஃபாண்ட் வேணும்னா லதா ஃபாண்ட்டும் வச்சுக்கலாம். இந்த ஃபாண்ட்டை மாற்றிட்டு நம்ம வந்து வழக்கமாக டைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
with that name அப்படினு காட்டுது எனக்கு பாமணி வச்சு அதுல டைப் ஆகல அப்போ நான் என்ன பண்ணனும்னா ஒரு word file-ல நான் ஓபன் பண்ணிக்கேன் ஓபன் பண்ணிட்டு அதுல அந்த ஃபான்ட் நான் டைப் பண்ணிட்டு எடுத்து வந்து கூட அதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படியும் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரியல அப்படினாக்கா மொபைல்ல உங்க மொபைல்ல சாதாரணமா டைப் பண்ணிக்கங்க அது வந்து மெயில் அனுப்பிக்கங்க மெயில்ல இருந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வேர்ட் ஃபைல்ல எடுத்துட்டு அதுல டைப் பண்றேன் பாமெயில் அடிக்கிறேன் இல்ல எனக்கு வந்து இது ஒத்துக்கு தான் பார்க்கலாம் பாமெயில்ல வரல அந்த ஃபான்ட் வந்து இதுல ஒத்து வரல அப்ப நான் என்ன பண்றேன் லதா ஃபான்ட்க்கு மாத்திக்கிறேன் அதாவது வந்து லதா ஃபான்ட் மாத்திட்டு டைப் பண்ண போறேன் என்எச்எம் ரைட்டர் என்னதுல ஆன்லைன் இல்ல அதனால நான் ஆன் பண்ணிக்கிறேன் என்எச்எம் ரைட்டர் 2.0 இல்லீங்களா இது கொடுத்த உடனே அது ஆன் ஆயிடும் ஆனான பிறகு இதில் வந்தீங்கனாக்கா மணி போல் இது வருது இல்லைங்களா இது வந்த உடனே அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபான்ட்டை மாற்றிக்கலாம் ஃபோனட்டிக் வானவில் இருக்குது பாமணி இருக்குது இல்லையா ஃபோனட்டிக் யூனிட் கோடு இருக்குது ஓல்ட் டைப் ரைட்டிங் இருக்குது இல்லைங்களா யூனிகோட் பாமணி யூனிகோடு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அதை நான் மாற்றிக்கிறேன் இப்போ இது வந்து யூனிகோட் ஃபான்ட் வணக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் யூனிகோட் ஃபான்ட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக இது போல் இருக்கும் இப்போ அது பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வணக்கம் வந்துடுச்சு இந்த வணக்கம்ன்றது வந்து எனக்கு அந்த பிக்சருக்கு மேலேயே இருக்குது ஏன்னா அது அது சென்டரில் இருக்குது அதை நான் பாட்டமுக்கு கொண்டு வந்துட்டேனாக்கா அழகாக தெரிஞ்சு போங்க இங்கே அதுபோல் நான் மேலேயும் கொண்டு போய்க்கலாம் அதுபோல் இந்த ஃபான்ட்டுக்கு கலர் மாற்ற வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு இந்த சைடு இந்த சைடு எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுத்து அதுக்கு அடுத்த இந்த புகைப்படத்தில் நான் மாற்ற வேண்டியதை மாற்றிக்கலாம் இதில் என்ன டைப் பண்ணணுமோ அதை என்ன பண்ணலாம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் அதே ஃபான்ட் வேணுனாக்கா காப்பி பண்ணிக்கோங்க இந்த காப்பி பேஸ்ட் அது அதுலேயே எடிட் பண்ணுங்கள் வரலை இப்போ திரும்பவும் அங்கே போயிட்டு அந்த மணி இருக்கு இல்லைங்களா என்எச்எம் ரைட்டர்ல அதை மாற்றிக்கோங்க திரும்பவும் பாமணி யூனிகோடு மாற்றிக்கோங்க இந்த புகைப்படம் அப்படின்னு போட்டிருக்கேன் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க அந்த இடத்துல பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் படத்துக்கும் நான் அது போல் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த ஃபோட்டோக்கு உண்டான அந்த டெக்ஸ்ட்டும் அந்த இதுவில் வந்துடும் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அந்த ரெக்கார்ட் பண்ண கீழே நான் என்ன பேச விரும்புகிறோம் அதை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துல சரிங்களா இப்போ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் வணக்கம் வருகைக்கு நன்றி இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கான 6 இதோ பாருங்க காட்டுது பாருங்க 6 செகண்ட்ஸ் காட்டுது பாருங்க அடுத்தது இதுக்கு நான் கொடுக்குறேன் இதுக்கு கொடுக்குறேன் ஹலோ ஹலோ வணக்கம் இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் வந்து அந்த நம்பர் சேவ் ஆகிடும் சரிங்களா அதுக்கடுத்தது ப்ரிவியூ கொடுத்தோம்னா இங்கே பாருங்க ஹலோ ஹலோ வணக்கம் இப்போ ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் நம்ம கொடுத்த அந்த ப்ரிவியூ வந்துடும் வணக்கம் பாருங்க முதல்ல வந்தது வருகைக்கு நன்றி ஹலோ ஹலோ வணக்கம்
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து அதில் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமாக வந்து யூடியூப்பில் லிங்க் போடும்போது, யூடியூப்பில் இந்த வீடியோவை நீங்கள் போடும்போது வழக்கமான சினிமா பாடல்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் காப்பிரைட் பிரச்சனை ஆகும். அதனால் மியூசிக்கை தவிர்க்கலாம். இல்லை மியூசிக் போடணும்னாக்கா இதில் இருக்க மியூசிக் இல்லாது யூடியூப்லேயே நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாக்கா க்ரியேட்டிவ் காமன்ஸ் மியூசிக் அப்படி அமைச்சிங்கனாக்கா வந்துடும். அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அந்த வால்யூமை நீங்கள் வந்து லோவாகவும் வச்சுக்கலாம், ஹையாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் பேசுறதுக்கு கேட்கணும் அப்படின்னாக்கா லோவாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இல்லை எனக்கு மியூசிக் அதிகமாக வேணும்னா ஹையாக வச்சுக்கலாம். வச்சுட்டு புகைவு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்தது இல்லைங்களா, மியூசிக்கோடு சேர்ந்து இந்த புகைவு வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் யுவர் ஃபோட்டோ ஸ்டோரி பிளேபேக் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க இல்லைங்களா. இதை கொடுத்துட்டு ப்ரௌஸ் இங்கே இருக்குப்பாங்க எந்த ஃபோல்டரில் நம்ம அது சேவ் ஆகணுமோ. நான் டெஸ்க்டாப் கொடுக்க, அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னால டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இதெல்லாம் நேம் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம் இங்கே வந்து டபிள்யூஎம்ஏ ஃபைல்லே தான் வரும். சேவ் கொடுத்துடலாம். இதில் செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம். எவ்வளோ வந்து எனக்கு தேவை அப்படின்னும் போது அதில் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக கத்தே போதும் அப்படின்னாக்கா ஓகே கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே ஆடியோ அந்த இமேஜ் எல்லாமே சேர்ந்து சேவ் ஆகிடுச்சு நம்மளுடைய டெஸ்க்டாப்பில். வியூ யுவர் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த ஸ்டோரி ப்ளே ஆகும். வணக்கம், அவ்வளவுதான். இப்போ எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன கேட்குதுனாக்கா நம்மளுடைய அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணுமா, இது வீடியோவை சேவ் பண்ணணும். ஒருவேளை நான் அந்த ப்ராஜெக்டையே திரும்பவும் பண்ணாமல் அதிலே எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் சேவ் எஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு ஃபைலாக டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுங்கள். இந்த சேம் அந்த நேம்லேயே சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து டபிள்யூபிஎஸ் அந்த ஃபோட்டோஷாப் ஸ்டோரி ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் சேவ் ஆகிக்கும். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இந்த வாட்ச் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஸ்டோரி ஒன், இது வந்து நான் தயார் பண்ண அந்த வீடியோ. வணக்கம், அந்த ஃபோட்டோக்களை வச்சு நான் வச்ச அந்த வீடியோ. இது அந்த ஃபோட்டோ ஸ்டோரிக்கான ப்ராஜெக்ட். அதை நான் ஓப்பன் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் பாருங்க, எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே வந்துடுச்சு பாருங்க. இதில் பேக் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ கரண்ட் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்து எடிட் எ ப்ராஜெக்ட் அப்படி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இல்லை கண்டினியூ ஒர்க்கிங் ஆன் த கரண்ட் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணோம்னாக்கா அது அதே ஃபோட்டோ அதே இதுவோட வந்துடும். அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எடிட் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோக்கான ப்ராப்பர்ட்டிஸும் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை டெலிட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எடிட் என்னென்ன எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கிளிக்கில் வருது. இது போல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து அந்த வாய்ஸ் வந்து இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட்டும் மாற்றிக்கலாம். அதே ஃபோட்டோஸ் தான், டெக்ஸ்ட்டும் மாற்றிக்கலாம். அந்த ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணதையும் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ரெக்கார்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆர் யூ ஷுவர் வான் டு டெலிட் அப்படின்னு வந்துப்பாங்க. டெலிட் கொடுத்துட்டேன், அப்போ இந்த இடத்துல அந்த நகேஷன் கிடையாது. இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோவுக்கு புது நகேஷன் கொடுத்துக்கலாம், கொடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே போல் தான் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே இது போல் மாற்றிக்கலாம். அப்போது நான் வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே அதே தான் இருக்கும். சரி, ஆனால் என்ன பண்ண முடியும், புதுசாக பண்ண முடியும். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் ஃபோட்டோ ஸ்டோரி. அழகான ஃபோட்டோக்களை வச்சு நம்ம ஒரு வீடியோ ஸ்டோரியை க்ரியேட் பண்ணலாம்.